வேறு வழி இல்லாமல் பொய் சொல்லும்போது குழந்தைகள் பார்த்துவிட்டால் அதை சமாளிப்பது எப்படி? ஓம் சாந்தி. பொய் சொல்வதுங்கிறது தவறுன்னு நமக்கே தெரியும். இப்போ அதை சமாளிக்க வேண்டிய அவசியம் இல்லை. பொய் சொல்கிறோம், அது குழந்தைகளாகட்டும் இல்லை பெரியவங்களாகட்டும், அவங்களுக்கு அது தெரிஞ்சிடுச்சு அப்படின்னா, நான் இந்த மாதிரி அந்த நேரத்தில் பொய் சொன்னது தப்பு தான், நான் சொல்லியிருக்கக்கூடாது, அப்படி நான் நடந்திருக்கக்கூடாது அப்படிங்கிறத நம்ம வந்து அட்மிட் பண்ணிக்கணும், ஒத்துக்கொள்ளணும். அப்போ தான் குழந்தைகளுக்கு அந்த ரியலைசேஷன் வரும். அது யாராக இருந்தாலும் சரி, குழந்தைங்களோ பெரியவங்களோ, ஓ பொய் சொல்கிறது கூடாது, அது தப்பு தான் அப்படிங்கிறது அவங்களுக்கு வரும். நாம் பொய் சொல்லாமல் இருக்கிறது மற்றவர்களுக்காக கிடையாது, மற்றவங்க பார்த்துட்டா அப்படிங்கிறது கிடையாது. நம்ம வாழ்க்கையோட ஒரு பிரின்சிப்பலாக நம்ம வச்சுக்கணும். நம்ம எதையுமே மாற்றி சொல்வது, பொய் சொல்வது இதெல்லாம் இருக்கக்கூடாது. எது எப்படி இருக்கோ அதை அப்படியே வந்து நம்ம பேசுவதற்கு நம்ம கற்றுக்கொள்ளும் போது தான் நம்முடைய வார்த்தைகளில் ஒரு சக்திங்கிறது இருக்கும். எப்போ நம்மளுடைய வார்த்தைகளில் குழந்தைகளுக்கு வந்து ஒரு நல்ல அட்வைஸ் பண்ணுறோம், சொல்கிறோம் இல்லையா, பேசுகிறோம் கூட, அப்போ நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் அவங்க மனசுக்கு போய் ஆழமாக பதிஞ்சு, நாம் இப்படி இருக்கணும், இப்படி இருக்கக்கூடாது, இதுதான் நல்லது, நமக்கு சொல்கிறாங்க, இதை ஏற்றுக்கணும் அப்படிங்கிறத அவங்களுக்கு எப்போ தோணும் அப்படின்னா, அதுக்கு நம்ம வார்த்தையில் சக்தி இருக்கணும். இப்போ நம்ம வார்த்தைகளுக்கு, நம்மளுடைய பேச்சுக்கு எப்போ சக்தி வரும் அப்படின்னா, எப்போ நாம் இது போல் எந்த விஷயங்களையுமே பொய் சொல்லாமல், தவறாக பேசாமல், வீணாக பேசாமல் இருக்கமோ, அப்போ தான் நமக்கு வந்து அந்த வாச்சா சக்தின்னு சொல்கிறோம். அந்த நம்ம பேசக்கூடிய பேச்சு வார்த்தையில் அந்த ஒரு சக்தி இருக்கும், மற்றவங்களுக்கு அது நல்லதை செய்ய முடியும். அதனால் நாம் பொய் சொல்லக்கூடாது அப்படி சொல்லிட்டோம் அப்படின்னாலும் அதை நம்ம ஒற்றுக்கொண்டு இது தப்பு தான், நான் இது இனிமேல் கவனம் வைக்கணும் நான் கூட அப்படின்னு, சின்னவங்களாக இருந்தாலும் பெரியவங்களாக இருந்தாலும் அவங்க முன்னாடி நம்ம அதை ஒற்றுக்கொண்டு அதை ரியலைஸ் பண்ணுறத அவங்க ஃபீல் பண்ணாங்கன்னா, அவங்க கூட அதே போல் இருக்கிறத ஃபாலோ பண்ணுவாங்க. ஓம் சாந்தி.